ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். சப்ஜா சீடு சேர்த்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். முதல்ல சப்ஜா சீடை ஊற வச்சிடலாம். 2 டீஸ்பூன் சப்ஜா சீடை ஊற வைக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கே இது நிறைய வரும். நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு 4 இல்லைன்னா 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி ஆகிடும். இது இப்போ நல்லா ஊறியாச்சு. ஃபஸ்ட் ரோஸ் மில்க் செஞ்சிடலாம். கோல்டு மில்க், அதாவது ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்த காய்ச்சின பால், 2 கப் எடுத்திருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ். தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் 2 டீஸ்பூன் நான் ஒரு கிளாஸில் சேர்க்குறேன். இதுக்கு மேலே நாம் பிளெண்ட் பண்ணி எடுத்த ரோஸ் மில்க், இதை நல்லா கலந்து விட்டுலாம். சப்ஜா சீடு சேர்த்த ரோஸ் மில்க் சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்ததாக லெமன் ஜூஸ், அரைமுடி எலுமிச்சையாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் சுகர், 4 நார்மல் வாட்டர். இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்தா போதும். ஆனால் உப்பு சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்ஜா சீடு சேர்த்த லெமன் ஜூஸ் சூப்பராக தயாராகியாச்சு. அடுத்ததாக நன்னாரி சேர்த்த லெமன் ஜூஸ், 1/2 மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நன்னாரி சிரப் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நன்னாரி சிரப் சேர்க்குறதால சுகர் சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே அதில் சுகர் ஆட் ஆகிருக்கும். இப்போ நார்மல் வாட்டர், தேவையான ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் 2 டீஸ்பூன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம்.
சப்ஜா சீடு சேர்த்த நன்னாரி சர்பத் சூப்பராக தயாராகியாச்சு. சிம்பிளாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே 3 டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்க இது ரொம்ப விரும்புவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.